ஸோ இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன வந்து அலபாமா தமிழ் சங்கம் நடத்துகிற பொங்கல் திருவிழா இதில் வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஒரு கெஸ்ட் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோட முதல் மேடை அண்ட் முதல் பேச்சு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. உள்ள செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தா அமர்க்கலமாக இருக்குது. எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஃபுல் செட்டப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஹால்வேல் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போவே வந்து அந்த சவுண்டு உள்ள பாட்டு ஓடுறதுலாம் அப்படியே கலகலப்பாக இருக்குது. சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், யூடியூபர் அப்படின்னு சொன்னாங்க, இருந்தாலும் யாருங்க நீங்க, யார் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மனசில் கேள்வி இருக்கும் இல்லையா? அதனால் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்காக. ஸோ ரசம் வரைய ட்ரை பண்ண போகிறேன், இந்த தக்காளியை மட்டும் மறக்காம வாங்கிட்டு வந்துடும் என் மனைவி சொல்லி அமிச்சா. கரெக்டாக அதை மட்டும் மறந்துட்டேங்க. இப்போ என்ன வெரைட்டின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் தக்காளிக்கு பதிலாக ரசத்தில் என்ன கரைச்சிருவா. நான் அமெரிக்காவுக்கு வரும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்தேன். அமெரிக்காவில் இது இருக்குது அது இருக்குன்னு பெருசாக காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அன்றாட வாழ்க்கையில் மனுஷன் வந்து ஒரு தக்காளி வெங்காயம் வாங்குறதுலாம் ஸ்டோருக்கு போவான் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு வந்து தக்காளி எப்படி வாங்குறது, வெங்காயம் எப்படி வாங்குறது, தண்ணி எப்படி வாங்குறது இந்த மாதிரி போட்டேன். நல்ல பொருளை குப்பைக்கு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், பேக்கிங் ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே மைக்ரோவேவ் இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அமெரிக்காவில் டான் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள வாடகை கட்டியே ஆகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னு ஓனர் கேட்டுருவார். ப்ரோ, அமெரிக்கால எம்எஸ் படிக்கணும்னா என்னென்ன நான் பண்ணணும், என்னென்ன யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்றது, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் அடிக்கடி வருது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே ப்ரோ நீங்க தமிழா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள அலேக்க தீக்குள்ள வீட்டில் வச்சிருக்கேன். என்னன்னா, அமெரிக்கால எப்படி வேலை வாங்குறது. ஸோ இந்த வீடியோல அமெரிக்கா எப்படி வேலை வாங்கலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து 7 மாதம் குழந்தை வச்சுட்டு வந்து நான் வரப்போகிறேன், நான் வந்து எப்படி வந்து இது பண்ணுறது, சர்வைவ் பண்ணுறது, ஜேர்னியில் எப்படி வர்றது, அதெல்லாம் நிறைய க்வெஷ்சன் கேட்டாங்க. அந்த மாதிரி வந்து உண்மையாகவே வந்து அங்கே இருக்கிறவங்க சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வீசாவில் வந்து சில ப்ராப்ளம் வரும் போல இருக்குது, நான் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ரொம்ப நாள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில நேரத்தில் வந்து என்னோட நான் ஃபேஸ் பண்ண அதே சுச்சுவேஷனில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி இப்படி பண்ணுங்கள், எனக்கு இப்படி ஆச்சு, உங்களுக்கு இப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அமிச்சேன். அதெல்லாம் வந்து அவங்க லாஸ்ட்டில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு மனசுலேருந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்கல்ல, கேட்டு நம்ம உண்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது வேற இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் இல்லாமல் இங்கே வந்து தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அது குறை சொல்லி குற்றம் இல்லை, ஏன்னா நம்ம அலுவலகத்தில் நம்ம வந்து ஆங்கிலம் தான் பேசி ஆகணும், எல்லாருக்கிட்டையும் வெளியே போனாலும் ஃபுல்லாக ஆங்கிலம் தான் இருக்கும். அண்டு வீட்டில் மட்டும்தான் நானும் என் மனைவி மட்டும்தான் வந்து தமிழில் பேசுகிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து ஒழுங்காக இருக்கும்போது தான், ஏதாவது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முறுக்கிட்டு இருக்கும்போது அது கூட கிடையாது. ஸோ இதனால் வந்து தமிழ் பேச்சு வழக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அலபாமாவுக்கு வரும்போது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கல. என் மனைவி தான் ஃபஸ்ட்டு வந்து அலபாமாவுக்கு வந்தாங்க, நாங்கள் வந்து மங்காமரியில் வந்திருக்கோம், அவங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை மாறி வரும்போது. அப்போ நான் வந்து இந்தியாவில் இருந்தேன், இந்தியாவிலேருந்து அறக்க பறக்க ஓடி வந்து இங்கே பார்த்தா ஒரே ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய தமிழ் படத்துலலாம் அந்த நேர்மையாக இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து இந்த ஒரே காலில் வந்து தண்ணியில் அதை காட்டுக்கு மாற்றிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்த உடனே அஜிஜோ நம்ம தமிழ் இல்லாத காட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரே ஏக்கம். அப்போ வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம், ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு கூட்டத்துக்காகவும் இந்த ஒரு கனெக்ஷனுக்காகவும் நான் வந்து ஏங்கியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு அலபாமா வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து சே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து எனக்கு பிடிக்காமல் போன டைம் அது. ஸோ அதனால் வந்து என் மனைவிட்ட கேட்டேன், நம்மளை வந்து ஹியூஸ்டனில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கூப்பிட்டாக, சிக்காகோவில் வந்து ஆப்பிரிக்கன் ஏர்லைன்ஸ் கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாமல் மங்காமரிக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே ஏன் அப்படின்னா, அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாங்க, இங்கே தான் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அட பாவீங்களா, டிராஃபிக் பார்த்த நாம தமிழை பார்க்கலையேமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து நான் ஒரு ஹாபி மாதிரி வந்து ஆரம்பிச்சது தான் யூடியூப். யூடியூப் வந்து ஏன் யூடியூப்
அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல், சோஷியல் மீடியாவே பவர்ஃபுல் தான், ஆனால் அதில் வந்து யூடியூப் உண்மையாகவே ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த தமிழ் பேச்சு வழக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்துச்சு. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி நானும் வந்து கவிதை எழுதுறேன், நிலா வானம் காற்று அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேனா எடுத்து வச்சு கிரிக்கெட்லாம் இருந்திருப்பேன். அதில் வந்து சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஆரம்பிச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த யூடியூப் பார்க்கும்போது என்ன பெரிய யூடியூப், ஃபோன் இருந்தால் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், இவர் ஃபோன் எடுக்க வேண்டியது, இப்படிங்க வேண்டியது, அப்படிங்கிறது போஸ்ட் பண்ண வேண்டியது, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கடல், நம்ம எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முதல்ல ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்குமே எனக்கு வந்து நான் வந்து நல்ல அன்றாட இல்லை பெருசாலாம் காமிக்கல, சும்மா வந்து வால்மார்ட்டுக்கு போயிட்டு தக்காளி வாங்குறது, இந்த கையில் தக்காளி எடுத்துப்பேன், இந்த கையில் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே இந்த தராசில் வைக்கிறது, அது வந்து இப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சராசரியாக. இந்த ஊருக்கு ஒருத்தங்க புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் வரும்போது என்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு போடுவோமேன்னு சொல்லிட்டு முகத்தையே காமிக்காம வெறும் கையை மட்டும் தான் காமிச்சிட்டே அப்படியே போட்டுட்ருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 100-150 வீடியோ கிட்டே அப்போ வந்து அது வந்து மக்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அமெரிக்கானாலே வந்து பெருசு பெருசாக எல்லோரும் வந்து காமிச்சிட்டு இருக்கும்போது நான் மட்டும் வந்து தக்காளி வெங்காயம் காமிச்சிட்டு இருந்தோன்னா எல்லாருக்கும் வந்துச்சே அப்படி இப்படி தான் வந்து இருக்கும், ஒரு கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வர வரைக்குமே நான் வந்து எனக்கு காம்படிஷனே இல்லை, நல்லா கடகடன்னு வளர்ந்துட்டேன். எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டியும் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு காலகட்டத்தெலாம் வந்து ரொம்ப ஹேட் கமெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க எங் யார் மேலே இருக்க கோவத்தை நம்ம மேலே காமிப்பாங்க, இது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சரி எதுக்கு பாஸ் இதெல்லாம், எதுக்கு நீங்கள் வந்து போடணும் யூடியூப், எதுக்கு நீங்கள் வந்து இன்னொருத்தங்க திட்டு வாங்கணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்னது தமிழ் பேச்சு வழக்கு எனக்கு வந்து வரணும் அப்படின்றதுனால தான். உடனே வந்து தமிழ் நீங்கள் வந்து நல்லா வந்து வழக்கு வரணும்னா நீங்கள் புத்தகம் படிக்கலாம், இல்லை பாட்டு பார்க்கலாம், இல்லை வந்து படம் பார்க்கலாம். நீங்கள் புத்தகம் படிக்கிறதோ இல்லை படம் பார்க்குறதோ பாட்டு கேட்குறதோ உங்களுக்கு வந்து மூளைக்கு அண்டு கண்ணுக்கு காதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உணவே தவிர உங்களுக்கு வாய்க்கு வந்து உணவு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பேச்சு வழக்கில் பேசும்போது மட்டும்தான் வந்து அந்த தமிழ் வந்து வளரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் அதெல்லாம் கிடையாது, நான் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டேன், இந்த வெப்சைட்டில் பார்த்துருக்கேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ 1000 வருது இந்த வீடியோனால, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ 1000 போட்டிருக்கான் அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் பார்க்குற வேலையில் ஒரு அரை நாள் நான் பார்க்குற வேலை அளவு கூட யூடியூப்பில் ஒரு மாதம் ஃபுல்லாக 30 நம்ம வந்து 30 வீடியோ போட்டு அந்த எஃபர்ட் போகிற அளவு கூட கிடைக்காது, அவ்வளோ கம்மி. இவ்வளோ வந்து கம்மின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து ஃபினான்ஷியலாக எதுவும் வந்து பெரிய வந்து பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ எதுக்கு பாஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்றீங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜெனியூனான இன்ட்ரெஸ்ட். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நான் இந்த ஊருக்கு வரப்போகிறேன், அந்த ஊருக்கு வரப்போகிறேன், வாடகை எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் கேட்பாங்க. முதல்ல இருப்பா இப்போ தம்பி எங்கே வேலை கிடச்சது, உனக்கு எந்த கம்பெனிக்கு வர எப்படி வரேன் கேட்கும்போது தான் தெரியுது. அவன் எங்கேயோ வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் வேலை அப்படின்னு பார்த்து நான் டிஎம் பண்ணேன், அவர் வந்து எனக்கு வந்து வீசா வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர்னு சொல்லிட்டு உனக்கு இன்டர்வியூ வைக்காமல் உனக்கு இதுவே கொடுக்காமல் உனக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்களே காமி அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாங்கினா அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, இந்த வாரம் காசு கட்டினா அடுத்த வாரம் அமெரிக்கன் வீசா, உங்களுக்கு $10,000 மாதத்துக்கு சம்பளம், உங்களுக்கு வந்து காரு பங்களா வீடு, டே 10 குப்பை கொட்டுறேன் எனக்கே இதெல்லாம் கிடையாதுடா, உனக்கெல்லாம் வந்து ஸ்டோர் மேனேஜருக்கு இவ்வளோ சம்பளம்ன்ற மாதிரிலாம் மக்களை வந்து அப்படி ஏமாற்றி அந்த மாதிரி வந்து நீ 1000 கட்டு, 10000 கட்டு, இத்தனை லட்சம் கட்டு அப்படின்றவங்கள வந்து, தம்பி இது டோட்டல் ஸ்கேமு, நீ 1 கூட செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லி அதில் வந்து நிறைய பேர் நிறைய தம்பிங்களை நிறைய தங்கச்சிங்களை காப்பாற்றிருக்கேன். இதுலேயும் ஒரு சில பேர் வந்து ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படி, டே ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இந்த ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ ஸ்கேமர்ஸும் பின்னாடி நிற்கிறாங்க. அதனால் இது வந்து நீ ஒன்று பண்ணு, நான் சொல்கிற மாதிரி அந்த 4 கேள்வி கேள்வி அவங்ககிட்ட போய் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து வேறு லெவல். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போதெல்லாம் நாங்கள் பெரியவங்களாக வந்து சோஷியலைஸ் ஆகிக்கிறோம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கூடியாடி விளையாடுறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த தமிழ் அப்படின்றது உணர்வு வந்து போகலை. அவங்களுக்கு வந்து ஒன்றும் பட்டால் என் பசங்க முதற்கொண்டு எனக்கு இருக்கிற அந்த ஆர்வம் கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக ஆக்சுவலாக நாங்கள் வந்து மன்காமரி தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து அந்த பசங்களுக்கு வந்து 2 கிளாஸ் நடத்தியாச்சு, அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இல்லாத ஒரு ஊரில் தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சுது உண்மையாகவே நான் எந்த மேடையிலையும் வந்து என்னால் வந்து பெருமையாக சொல்லிக்க முடியும். அதுக்கு வந்து நான் இந்த யூடியூப் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த ஒரு 2 விஷயம் அந்த யூடியூப்னால நான் வந்து ஒரு தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சுது. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸு, ஒன்று தெரிஞ்சால் தெரிஞ்ச விஷயம் சொல்லுவேன், இல்லையா இந்த ஏரியா எனக்கு தெரியாத ஏரியாமா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வேறு இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன சொல்லி அனுப்பிச்சிருவேன். ஸோ இதுதான் வந்து நான் இந்த யூடியூப் ஜேர்னி மூலமாக பண்ணது. இவ்வளோ நேரம் வந்து ஆத்து ஆத்துன்னு ஆத்துறீங்க சொற்பொழிவு, இதில் வந்து வாட் இஸ்
இன்ஃபார்மி எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய வந்து எதுவும் வந்து இது பண்ணல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து என்ன நாலு பேர் ரெகனைஸ் பண்ணுறாங்க அண்ட் எங்கிட்ட வந்து நல்லா வந்து ஒரு ரீச் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் ஆரம்பிச்சது தான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நான் வந்து தயங்கினேன் ஃபஸ்ட்டு. அப்படி பண்ணலாமா வேண்டாமா, பிளானிங்கு ரீப்ளானிங்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு வந்து இந்த ஸ்கெட்ச் போர்ட்லேயே இருந்த அந்த பிளானிங் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. அதை வந்து இன்றைக்கி நான் ரிக்ரெட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் என் தாட் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்கள் மைண்டில் வந்து ஏதாவது வந்து நான் வந்து ஒரு 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 ஹாபியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் அப்படியே வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து டிலே பண்ணாதீங்க. ஏன்னா நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, அண்ட் இன்றும் இன்னே செய்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஒரு ஐடியா மைண்டில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து செய்யுங்க. ஏன்னா நீங்கள் முதல் அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஃபைனலாக நான் ஒன்று வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் மன்காமதி தமிழ் ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இந்த அலபாமா தமிழ் சங்கம் அண்ட் அது கீழே இயங்கிட்டு இருக்கிற பர்மிங்ஹாம் தமிழ் ஸ்கூல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த மேடைக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னாலும் நான் வீடியோ முடிக்கும்போது ஆக்சுவலாக இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு தான் நான் எல்லா வீடியோவும் முடிப்பேன். அண்ட் இது வந்து என்னோடய யூடியூபோட ஒரு சிக்னேச்சர் ஃப்ரேஸும் கூட, நான் அதை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ், நீங்கள் பண்ணது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ராஜேஷ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலை தான் ட்ரை பண்ணோம். பட் அந்த ஈவென்ட் மீடியா கம்பெனி சொன்னாங்க ஒய் நாட் ராஜேஷ், பிகாஸ் ராஜேஷ் வந்து நான் அவ்வளோ ஃபேமஸாக நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஐ டு நோ அபவுட் இட். பட் நம்ம கேட்ட உடனே நோன்னு சொல்லலை, டேட்டுக்கு டைமுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ சொல்லுங்கள் பாஸ் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நைட்டு 12 மணிக்கு சேட் பண்ணாலும் ஹீல் பி ரிப்ளைங் பேக். ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ஜஸ்ட் விசிட் இஸ் சேனல் அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் ஆர்ஜே, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அது அவர் சொல்ல மறந்துட்டார், அதனால நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ்.